இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜோகன்னஸ்பர்க்கில் நாளை தொடங்குகிறது. செஞ்சுரியனில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற உற்சாகத்துடன் இரண்டாவது போட்டியில் இந்திய அணி களமிறங்கும். தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் இந்திய அணி 3 டெஸ்ட் மேட்ச் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்று விளையாட உள்ளது. இந்நிலையில் இரண்டாவது போட்டி ஜோகன்னஸ்பர்க்கில் வாண்டரர்ஸ் மைதானத்தில் நாளை தொடங்கியிருப்பதால் இந்திய அணியினர் நேற்று தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த டெஸ்ட் தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ள இந்திய அணி தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் களம் இறங்க உள்ளது. தென்னாப்பிரிக்க அணியும் இரண்டாவது போட்டியில் வெற்றியை கருத்தில் கொண்டு களம் இறங்கும் என்பதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதற்கிடையே ஒருநாள் போட்டிகளுக்கான இந்திய அணியின் துணை கேப்டனாக வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா நியமிக்கப்பட்டுள்ளார்.